good evening. Today we want to see for 11th standard exercise 1.3 question number 4. State whether the following relations are function or not. If it is not a function, we say the state the reason for that. You are given set A and A is associated to C, B to C, then C to B. So neram or potuke image of A C, image of B C, but different only image of C A. So definitely it is a function because every element in A, it is a domain, it is a codomain. A is a function from A to A only. Any element is the same only it is given. Every element in A has a unique image in B. A is over element go in the code domain or unique image you get. Unique means one. Then so F is a function. இப்ப இது வந்து நாட் ஒன் ஒன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஒன் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா எவ்ரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் ஏ, சப்போஸ் ஏபிசி, இங்கே ஏபிசி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் ஏ ஷுட் பி அசோசியேட்டட் டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் பி. இந்த மாதிரி தனித்தனியா போயிடும். பட் இங்கே வந்து ஏயோட இமேஜ் சி, பியோட இமேஜ் சி. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஒன் ஒன். ஸோ ஒன் ஒன் மீன்ஸ் different element in domain should be associated to different element in codomain. அப்படி இருந்தா ஒன் ஒன் ஃபங்க்ஷன். அதர்வைஸ் இட் இஸ் நாட் எ ஒன் ஒன் ஃபங்க்ஷன். அண்ட் நாட் ஆண்டு. ஆண்டு மீன்ஸ் கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே கோடமைன் என்ன இருக்கோ, சாரி கோடமைன் என்ன இருக்கோ ரேஞ்சு சேமாக இருக்கும். இங்கே ரேஞ்ச் நமக்கு என்ன வருது, ரேஞ்ச் இஸ் ஏ சி ஒன்லி. ரேஞ்ச் ஈக்குவல் டு ஏசி இடையில சொல்லுங்க எழுதிட்டு ரேஞ்ச் ஈக்குவல் டு ஏரோ மார்க் எது எதுக்கு போயிருக்கோ லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட்டிங். சாரி ஏ அண்ட் சி டு பி ஆர் சி டு பி. ஸோ ஏ வராது பிசி வந்து ரேஞ்ச் ஈக்குவல் டு பிசி. Because image of A, C, image of B, C, image of C, B. So this will be range. But codomain in name, codomain is A, B, C. They are not equal. If it is equal only, we can say it is onto function. Onto function na, rendu equal arun. Otherwise it is not onto function. So not one one and not onto. The reason is just the end. And we see one more sum in this. So now we see the second sum. Here the set X is X, Y, Z. And F, X, Y, then X, Z, Z, X. Now X is associated to Y. So image of X, Y. Then image of X, Z also. இங்கே நமக்கு வந்து எஃப் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். எஃப் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சின்ஸ் த எலிமெண்ட் எக்ஸ், த எலிமெண்ட் எக்ஸ் ஹேஸ் டூ இமேஜஸ், தட் இஸ் நோ யூனிக் இமேஜ். இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கணும், ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இங்க ரெண்டு இமேஜஸ் இருக்கிறதுனால எஃப் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். அது இதுவும் போட்டுடலாம், இசட் இஸ் அசோசியேட்டட் டு எஸ். ஸோ இங்க நாட் எ ஃபங்க்ஷன் வர்றப்போ அது ஒன் ஒன் ஃபங்க்ஷனா ஆன் டு ஃபங்க்ஷனான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் த எலிமெண்ட் எக்ஸ் ஹேவ் டூ இமேஜஸ். ஸோ வி சீ த ஃபாலோயிங் சம்ஸ் இன் த நெக்ஸ்ட் லெக்சர். தேங்க் யூ.